ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கெடாயுடன் ஒரு நாள். டைட்டில் பார்த்து நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த கெடாய்களோட ஒரு நாள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் தென் ஃபஸ்ட் டைம் யாராவது கெடா வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் ஐடியாவது கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குறப்போ கண்டிப்பாக. அண்ட் தென் முக்கியமாக இந்த வீட்லியோவில் நாங்கள் வந்து புல் வாங்குற இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா, ஆரம்பிக்கலாமா? மதுரையில் புல் வாங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமான விஷயம். எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹிட்டன் ஸ்பாட் மாதிரி ஒரு ஸ்பாட் தான் சொல்ல போகிறேன். எம்எம்சி காலனி சொல்லி எல்லாருக்குமே தெரியும். வில்லாபுரம் லாஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். கிரிக்கெட் ஆடுற பசங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த எம்எம்சி காலனி வந்துட்டு நான் இந்த வீடியோவில் காட்டின மாதிரியே நீங்கள் இந்த ரோட்லேயே கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு இடம் இருக்கும். கொஞ்சம் பார்க்க கரடு முரடாக தான் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கிற இடமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். பட் அங்கே வந்து ஒரு இடம் இருக்குது, இங்கே போகணுன்னு இந்த மாதிரி தட்டி இருக்கும். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஆள் வருவாங்க. அப்போ வந்து ரெகுலர் கஸ்டமர்னால அப்படியே அவரே வந்து தட்டியெல்லாம் தள்ளி விட்டுட்டு உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு ரெண்டு கட்டு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு கப் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 ரூபீஸ் சொல்லுவாங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் கட்டாக இருக்கும். ஒரு கட்டு வாங்கினீங்கன்னா தாராளமாக ஒரு 3 ஆடுலேருந்து 4 ஆடுக்கு ஒரு நாள் 2 நாள் நான் நல்லா வச்சு போடலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்ல ஒரு பெரிய சைஸ் கட்டாக இருந்தது. இதை தூக்கிட்டு போகிறதுக்கு வேணும் பெரிய இதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிலே கொண்டு போய்க்கலாம். ஸ்கூட்டி கூட கிடையாது, ஒரு 2 பேர் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக பைக்லேயே கூட வச்சு கொண்டு போயிடலாம். நாங்கள் 2 கட்டு வாங்கினதுனால ஸ்கூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த உள்ள இடத்துல ஒரு கட்டையும் இன்னொரு கட்டை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நானும் வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டோம். அண்ட் தென் இந்த ஸ்பாட் வந்து எப்பயுமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அந்த அண்ணன் வந்து சாயங்காலம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருவாரு. நீங்கள் ஒரு 4:30 வாக்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். அவுபக்கர் வந்து அப்படியே வண்டி ஓட்ட ஆரம்பித்தா அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஆடுக்கு வந்து தூசின்னு சொல்லுவாங்க. தூசினா ஒன்றும் இல்லை, அந்த கடலை புண்ணாக்கு தூசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லாபுரம் முக்கு, வில்லாபுரம் முக்குன்னா இன்னும் எக்ஸாக்டாக சொன்னால் அந்த ஹோண்டா ஷோரூம் இருக்கும். அண்ட் தென் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ எல்பிஜி கேஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அந்த பல்க் மாதிரி, அந்த பல்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்குது. இங்கே ஓரளவு தூசி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால், இங்கே இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 ரூபீஸ் ஆச்சு எங்களுக்கு. 40 ரூபீஸ்க்கு நல்ல ஒரு தூசி கிடச்சிச்சு. தூசிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, ரொம்ப கேவலமான வெரைட்டி இருக்கும். கொஞ்சம் அந்த பதறு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கும். அந்த குவாலிட்டியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும் ஒரு 40 ரூபாய்க்கு உங்களுக்கு வாங்க முடியும். அதை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் அப்படியே கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த புல்லுக்கட்டை கொண்டு வந்து இறக்குனது பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் செம குஷியாயிருச்சு. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கொஞ்சமாக பிரித்து அந்த பக்கத்தில் கயர் கட்டியிருப்போம்ல, அந்த கயரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றின மாதிரி நல்லா சுற்றி கட்டி விட்டுட்டு எல்லா ஆடுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அதோட செப்பரேட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கட்டிடுங்க. அலமோதுதுங்க, அவனை கட்டிட்டேடா எனக்கு எங்கடா கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அலமோதிட்டு இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உருவாஞ்சு இருக்க மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே ஒரு 4-5 சுற்றி சுற்றி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அப்படியே ஆசைப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இந்த 3 ஆடில் அபுபக்கரோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெளிச்சி இருந்துச்சு, அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பேர்லாம் வச்சுருந்தான் டோலுன்னு சொல்லி, அது பிஸ்கட் ஊட்டிகிட்டு இருக்கேன். குர்பானிக்குன்னு நம்ம வாங்குற ஆடுகளை பொறுத்தளவு மேக்ஸிமம் நம்ம மதுரை சைடு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே செம்மறி ஆடு தான் வாங்குவோம். இதுகளை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்கட்டு வேறுங்க எப்படி சேட்டை பண்ணிகிட்டு இருக்கேன் பிஸ்கட்டை பார்த்து, பிஸ்கட்டு அப்புறம் கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் இந்த மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம எங்கே கூப்பிட்டாலும் பின்னாடியே வருங்க போங்க நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த நிஷா இருக்குது, நிஷா கூட விளாண்டுக்கிட்டே இருப்போம். அப்போ பார்த்தாலும் என்ன நிஷா லாடுவோம்ல நைட் ஆச்சுன்னா பிள்ளைகளோட லாடுங்க வைக்கிங்க இந்த அந்த 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 இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும். நல்லா பாசம் கொடுத்து வளர்த்து அதுக்கப்புறம் அதை வந்து இறைவன் பேரால் தியாகம் பண்ணிடுறேன். அது கூட மொதட்ட பிடிச்சி கடிச்சு வைக்க போதுடி, ஏற்கனவே ஒரு வாட்டி கடிச்சிருச்சுடா போன வருஷம். ஒன்ன திங்க சொல்லலடா, ஆடு கொடுக்க சொன்னது. இந்த டோலூருக்கானே அந்த பிஸ்கட் சாப்பிட்டதுலேருந்து எனக்கு புல்லு கூட வேணாம், எனக்கு பிஸ்கட் பாக்கெட்டாக குர்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் இதுதான் உனக்கு பிஸ்கட்டெல்லாம் கிடையாது, பிஸ்கட் நிறையாலாம் திங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், திரும்பி அந்த புல்லில் எடுத்து கொண்டு போய் அதுக்கு டோலுக்கு தனியாக கொடுத்தான். டோலு ஆனாலுமே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறான், ஏன்னா ஐயோ எனக்கு பிஸ்கட் டேஸ்ட் தான்டா பிடிச்சிருக்கு, பிஸ்கட் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். பரவாயில்ல நீ இதை தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு வழி இல்லாமல் டோலுவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து முக்கியமான மெயினான விஷயமே செய்ய போகிறோம். இந்த ஆடோட வேஸ்ட்டு அதான் புழுக்க, அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான டைமாக இருக்கும், ஏன்னா இந்த புல்லுங்களை வந்து நம்ம கட்டி விட்டோம் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு மேஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மேஞ்சிக்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம பாட்டுக்கு டக்கு டக்குன்னு நம்ம வேலையை பார்க்கலாம், கூட்டுற வேலையை சொல்கிறேன். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அது நம்ம போய் கூட்டுறப்போ டிஸ்டர்ப் பண்ணுங்க, இடிக்குங்க, இது பண்ணுங்க. நம்ம பாட்டுக்கு அதுக்கு ஒரு தீனியை போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு தின்னுகிட்டு இருக்கும். நம்ம பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டி எட்டி எடுத்து எல்லாத்தையும் டஸ்ட்பினில் போட்டு மூடி குப்பை வண்டி வரப்போ தூக்கி போட்டலாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதுவும் நீட்டாலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாரும்
ஆடை தூக்கிட்டு ஓடி போயிடுறா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம நீட்டாக வச்சுக்கணும். நம்ம வாங்கிட்டு அந்த தூசியை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலையும் கலக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வடிகஞ்சி இருக்குது பார்த்தீங்கன்னா வடிகஞ்சின்னு கலக்கலாம். உங்களுக்கு வீட்டில் வந்து வடிக்கிறீங்க, இன்னும் வடித்து தான் நீங்கள் வந்து சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வடிகஞ்சியை எடுத்து நீங்கள் வந்து ஸ்பெஷலாக இந்த தூசியை வந்து அதில் அப்படியே கலக்கி, ஒன்றும் இல்லை கலக்கி ரொம்ப நேரம் ஊற வச்சு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது, பட் இதுக்கு உடனே கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கலக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு ஊறிடும். ஊறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஊற வைக்கலாம். இதை அதை அப்படியே கொண்டு போய் ஆடிக்கிட்ட கொடுத்துட்டாலே போது மடக் மடக் மடக்கணும் குடிச்சு ரெண்டே நிமிஷத்தில் சட்டியை ஓங்கி எத்தி பறக்க விட்ருவானுங்க. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதை கொண்டு வரப்பே பார்த்தீங்கன்னா பரவச நிலைக்கு போயிடுவாங்க. அவனு நல்ல மோதுவானுங்க, எப்படா கொடுப்பு அப்படின்ற மாதிரி வச்சோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு நல்லா சாப்பிடுவானுங்க. இந்த ஆடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மடக்கு 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 மடக்கும் குடிப்பான். இதை ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை இல்லாமல் நல்லா ஊறி போயிருக்கும். பட் ஊறி கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நீர் சத்து சேரும்ல, அதை விட ஆடுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறப்பவே உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான மைண்டு கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆடுங்களோட அது பண்ணி நீங்கள் பாட்டு ஜாலியாக ஓடி விளாட, ஒரு பிஸ்கட்டை கொடுத்துட்டா போதும் அது உங்கள் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக அதுங்களோட. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளாட ஆரம்பிச்சிட்டோம். ரோட்டில் இவ்வளோ பேர் இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளாடுவோம். ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக விளாடுவோம். ரோட்டில் ஆளே இருக்க மாட்டாங்களா, ஒரு 10:30 மணிக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடுவானுங்க இந்த ரோட்டில். இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி அங்கிட்டிருந்து இங்கிட்டுன்னு எங்கள் வீட்டு வாண்டுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்மையாக விளாண்டுட்டுருப்பாங்க. அது இன்னும் ஒரு சில பேருக்கு ஆடு வாங்கி வளர்க்குறதுக்கு இடம் இல்லாமலும் அதை எப்படி வளர்க்கணும் தெரியாமலும் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்கம் வாங்கி வளர்த்து அதுக்கப்புறம் குர்பானி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரியும் பண்ணிடுவான் இந்த மாதிரி. இல்லை உங்களுக்கு வந்து ஆடு வாங்கிடுவீங்க, வாங்கி அதை நீங்கள் வளர்த்து எங்கிட்ட குர்பானி டைமில் ஒரு 2-3 நாளுக்கு மடி கொடுத்தாலும் சரி, இல்லை 1 நாளைக்கு மடி கொடுத்தாலும் சரி அப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அபுபக்கரோட ஹெல்ப் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவனோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படியே அவன் காண்டாக்ட் நம்பர் முடிஞ்சால் கீழே கொடுத்துருப்பேன், இல்லைனா அவன் ஐடியை காண்டாக்ட் பண்ணாலே தலைவன் ரிப்ளை பண்ணுவான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை மக்களே.